நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 169வது படத்தின் அப்டேட்டை வந்து சமீபத்தில் அஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தை நெல்சன் இயக்கிறார், அனிருத் இசையமைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த தகவல்களை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எல்லா மக்களிடையுமே ரீச் ஆகிருக்கு. இந்த தலைவர் 169 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டுமே ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணியிருக்கு. இதுவரையும் வெளியான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்களில், சவுத் இந்தியன் வீடியோக்களில் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் அதிக லைக்ஸ் அண்ட் வியூஸ் பெற்றிருக்கு 24 மணி நேரத்தில். இந்த மாதிரி தலைவர் நடிக்கிற ஒரு படத்தோட அப்டேட் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அப்டேட்டுக்கே பார்த்தோன்னா அகில உலகமும் அதிருது. இந்த செய்தி வந்து மலேசியாவில் கூட செம வைரலாக பரவிட்டு இருந்தது. அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். தலைவரோட ஒரு சின்ன பட அறிவிப்பு இந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா தலைவர் வந்து வேற லெவல். இதை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு பழைய விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. திரைப்பார்வை மதன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். கார்ட்டூனிஸ்ட் மதன் அப்படின்னா இன்னும் நல்லாவே தெரியும். அவர் வந்து தலைவர் நடித்த சந்திரமுகி படத்தை விமர்சனம் பண்ணார். அந்த விமர்சனம் பண்ணுற சமயத்தில் ஒரு விஷயம் சொன்னார். அந்த விஷயம் வந்து இன்றளவும் நடந்துகிட்டே தான் இருக்குது, இனி வரும் காலங்கள்லையும் நடக்கும். சந்திரமுகி படம் வெளியாகிறப்போ தலைவருக்கு வந்து ஒரு 55 வயசு இருந்திருக்கும். அதோட தலைவர் வந்து படத்தை நடிக்கிறத நிறுத்திட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் வாழ்ந்துட்டு ஒரு 70 வயசில் மீண்டும் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார்னா அதுதான் இந்தியா முழுக்க தலைப்பு செய்தியாக இருக்கும், பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா தலைவரோட மவுசு 70 வயசுலேயும் குறையாது. எப்போ அவர் படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த நிமிஷமே இந்தியா முழுக்க அதை பற்றி தான் பேசுவாங்க. இவ்வாறு அந்த திரை விமர்சனத்தில் கார்ட்டூனிஸ்ட் மதன் வந்து சொல்லியிருந்தார். அது எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ தலைவர் 70 வயசையும் கடந்து போயிட்டுருக்காரு. இப்போவும் தலைவரோட ஒரு பட அறிவிப்பு வந்ததுன்னா அது இந்தியா முழுக்க பேச பொருளாக மாறுது, ஹெட்லைன்ஸாக மாறுது. எல்லாருமே உற்சாகம் அடைஞ்சிடுறாங்க. ரசிகர்கள், பொதுமக்கள், தியேட்டர்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்படி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு நடிகர் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். தமிழ் சினிமாவுக்கு நிறைய புதிய யுக்திகளை கொண்டு வந்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயசுலேயும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அதுவும் ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இனி வரும் ஹீரோக்கள் வந்து அந்த வயசில் கூட நடிக்கலாம். ஆனால் தலைவருக்கு முன்னாடி வந்து அந்த வயசில் யாருமே ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனது கிடையாது. ஆனால் தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரூட்டை தமிழ் சினிமாவுக்கு இப்போ அமைச்சு கொடுத்துருக்கார். அதனால் இதன் பின்னாடி வருபவங்க வேணால் 70 வயசுக்கு மேலே நடிக்கலாம், ஆனால் ஹிட் கொடுப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. தலைவர் வந்து 70 வயசுக்கு மேலேயும் நடித்து பயங்கரமான ஹிட் கொடுத்துட்ருக்கார். அதுவும் நம்பர் 1 இடத்துல இருக்கார். சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறார். இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். உண்மையிலேயே இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. தலைவர் வந்து வேற லெவலுங்க. என் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.